ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த கற்றாழை செடியில் இருக்கிற பூ பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூவை வந்து நான் கற்றாழை செடியிலேருந்து பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கற்றாழை செடியிலேருந்து பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டப்ப, ஸோ இந்த மாதிரி எல்லா செடியிலையுமே வரும், அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி செடி நிறையா இருக்குது, பட் ஆனால் ஒன்றில் கூட இந்த மாதிரி பூ பார்த்ததே கிடையாது. ஸோ எங்கள் ஊரில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நிறைய யார்கிட்டையுமே நான் இந்த மாதிரி பூ பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாகவும், நான் என்ன நினச்சேன்னா இது வேறு ஏதோ செடி போல், உள்ளே ஏதோ விதை விழுந்து அதுவாக முளைக்குது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லி தான் வந்து இது கற்றாழை செடியோட பூன்னு எனக்கே தெரியும். ஸோ அதில் வந்து நான் ஒன்றே ஒன்று பிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம வாழைப்பூ இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது இன்னுமே நல்ல பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு நல்ல பெருசாக வருமா? நான் வந்து அது இப்போ இவங்க என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் நான் கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சோத்துக்கத்தால் வந்து முத்திருச்சு அப்படின்னா தான் முத்தின செடியிலேருந்து தான் பூ வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சிலது வந்து 3 வருஷத்தில் பூக்கும், சிலது 4 வருஷத்தில் பூக்குன்னு சொன்னாங்க. சிலது 1 வருஷமே பூக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு முத்துதோ அந்தளவுக்கு அதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து போட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து இயர்லி செப்டம்பர் டு டிசம்பரில் இந்த பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அவங்க வந்து வாங்கும் போதே நல்ல முத்தின செடியாக வாங்கி வச்சதுனால இயர்லி வருமா இருந்துச்சு என்னன்னு தெரில. மேபி எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் இந்த செடி வச்சு 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கினோம். இந்த வீட்டுக்கு வந்தே 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு 1 or 2 மந்த்ஸ் கழித்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து வாங்கினாலும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த செடி வாங்கி. ஸோ வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதில் பூ வந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் இயரில் கண்டினியூஸாக வருதா என்னன்னு தெரியல, வந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த பூ வர நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு கீழே சுற்றி நிறைய செடி வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சேம் அதே மாதிரியே எங்களுக்கு வந்து இந்த பூ செடி வந்து இந்த பூவை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியாக இந்த பார்த்திங்களா சின்ன சின்ன கற்றாழையாக நிறைய சுற்றி நிறைய சின்ன சின்ன செடி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் வந்தது, இதுக்கு முன்னாடிலாம் வரல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸோ அந்த பெருசாக தான் எல்லாமே இருந்தது. ஸோ பார்த்துட்டு நாங்களே வந்து சின்ன சின்ன செடியாக நிறைய வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து இது வந்து இந்த பூக்கிறதுக்காண்டி தான் இப்படி பூத்தா தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடி நிறைய விடுமா. ஸோ பூக்காத கற்றாழை செடியில் கூட இந்த மாதிரி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று செங்கல் கலரில் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணப்ப எல்லோ கலரை நான் பார்க்கல, எல்லோ கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் செங்கல் கலர் பூவை தான் எனக்கு காமிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கீழே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக விரிஞ்சி கேப் கேப்பாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மேலே உள்ளதும் வந்து நல்லா பெருசாகி கேப் கேப்பாக வந்து செங்கல் கலரில் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் உள்ளதும் வந்து அந்த மாதிரி தான் வருமா, பட் எல்லோ கலரில் உள்ளது வந்து அதிக மருத்துவ குணம் கிடையாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் செங்கல் கலரில் உள்ளது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, என்னதுக்கோ எதுக்கோ நிறைய அதுக்கு யூஸ் ஆகும், அதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். ஸோ என்ன விருப்பப்படி காய்கறி மாதிரி நம்ம வந்து என்ன விருப்பத்துக்கு வேணாலும் சட்னி மாதிரி அரைச்சி கூட சாப்பிட்லாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் இது வரைக்கும் இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நான் எங்கே சமைச்சு சாப்பிட்டேன் போகிறோம். ஸோ இனிமேலும் நாங்கள் வந்து இதை சமைச்சு சாப்பிட்ற ஐடியாலாம் கிடையாது. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணப்போ இருந்ததை நான் சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டுரும், ஸோ அதனால் அதை வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நெட்டில் வந்து இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது, இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வந்து செங்கல் கலரில் உள்ளது தான் சாப்பிட்ணும், எல்லோ கலரில் உள்ளதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இது என்ன கலரில் வரும்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டார்டிங் மேலே இருக்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா செங்கல் கலர் மாதிரி தெரியுது, அதே மாதிரி இந்த பூ கீழே உள்ள பூக்கு உள்ளே பார்த்திங்கன்னா காம்பு வந்து செங்கல் கலரில் தெரியுது, வெளியில் வந்து ஒரு மாதிரி
எல்லோ பழுப்பு கலரில் தெரியுது, பட் இது என்ன கலரில் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் உங்களோட வந்துச்சுன்னா என்ன கலரில் வந்தாலும் நல்லா பெருசானதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பூ வந்து கற்றாழை செடியிலேருந்து பூ வந்தால் வீட்டுக்கு நல்லதில்லை, அது அதிர்ஷ்டம் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன என்னமோ போட்டிருந்தாங்க. பட் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படிலாம் அதை பற்றி எதுவுமே போடல. பட் யூடியூப் சேனலில் வந்து ரெண்டு மூணு பேர் நல்லதா கெட்டதா அதிர்ஷ்டம் கொடுக்குமா கொடுக்காதா அதை பற்றி பேசியிருந்தாங்க. பட் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு செடியிலேருந்து பூ பூக்குது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த அதை அது அதனால் நம்மளுக்கு எந்த கெட்டதுமே நடக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு செடியிலேருந்து எதுவுமே பூவும் காய்க்கலை, பூ காய்க்கலை, காயும் காய்க்கலை அப்படின்னா தான் அந்த செடி வந்து எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி அழகான ஒரு பூ நாலு வருஷம் கழித்து தான் செடி முத்துனா தான் பூ பூக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இப்படி பூக்குது அப்படின்னா அது ரொம்பவே அதிர்ஷ்டம் தான் நான் நினைப்பேன். ஸோ நான் அதான் சொல்வேன், இதனால் வந்து எந்த இதுவும் கிடையாதுன்னா ஒரு செடி பூ பூக்குது அப்படின்னா அது நல்ல எப்போவுமே அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுவும் இது வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு செடி. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பூ பூக்குறதுனால வீட்டுக்கு கெட்டது அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது, நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் நல்லது தான் சொல்லுவேன். இந்த பூவை வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த பூவை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இல்லை இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது தான் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.